நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ். என் பேர் ரஞ்சி கிஷோர். கேலண்டர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோன்றதை போட்டிருந்தேன். ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயை வச்சு ஒரு டிசைன்ன்றதை பண்ணியிருந்தோம். இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்தை வச்சு பார்த்தீங்கன்னா டிசைன்ன்றதை பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு வீடியோ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூர்யாவை வச்சு போடுங்க, அதுக்கப்புறமா தனுஷை வச்சு போடுங்க அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு 10 ஆக்டர்ஸோட இமேஜை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ன்றதை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அந்த 10 இமேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்து நீங்கள் கொஞ்சமாச்சு எடிட்டிங் கற்றுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆக்டரோட இமேஜ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டரோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்காட் ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்காட் ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணணும், ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட இமேஜ்ன்றதை போய்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபோட்டோலாம் வச்சா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோன்றதை செட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோன்றதை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்றதை இந்த மாதிரி இடத்துல செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இமேஜ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேலண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிங்கன்னா இப்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்றதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து ஏதாவது எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூனியர் என்டிஆர் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு கலருன்றதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ன்றதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது என்ன எழுதணுமோ ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஸோ ஃபாண்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்ட் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட்ன்றது பண்ணணும். ஸோ இந்த இமேஜுக்கு மட்டும் இப்படி இல்லை. ஸோ நீங்கள் எந்த இமேஜ் எடுத்தாலுமே இதே மாதிரி தான் எடிட்ன்றதை பண்ணணும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, பாய் பாய்.